பாக்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்புடுவேன். அம்மா, அம்மா எங்க போனாங்க? அவங்களுக்கு தனியா இருக்கணும் போல இருக்கு. யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிருக்காங்க. ஹலோ அம்மா. ஹலோ வென்ஸ்டே, நீ யுனைடெட் ஐடியா? எல்லாம் வேகமா கத்துக்கிறேன். நான் தான் அவங்களை ரிஜெக்ட் பண்ணேம்மா. ஏன்? நான் மெம்பர் ஆனதுனாலயா? உங்க அளவுக்கு என்னால பெரிய ஆள் ஆக முடியாதுமா, அதனால ட்ரை பண்ணு. நான் போக்கப் ஜெயிச்சிட்டேன், நீங்க அதை நாலு தடவை ஜெயிச்சிருக்கீங்க. நான் ஃபென்சிங் டீம்ல சேர்ந்த, நீங்க அதுல கேப்டன். உங்களோட நிழல்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு எதுக்காக என்ன அனுப்புனீங்க? இது ஒண்ணு போட்டி கிடையாது. இங்க எல்லாமே ஒரு போட்டி தான்மா. அவங்கள நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க ஒரு பைத்தியக்காரங்க. நாங்க பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தோம். ஒடுக்கப்பட்டவங்களை யாரும் ஒதுக்காம காயப்படுத்தாம இருக்கணும்னு நாங்க போராட்டம். என்ன சொல்ல போனா, இந்த குரூப் ஆரம்பிச்சது மெக்சிகோவை சேர்ந்த உங்க அப்பாவோட மூதாதையர்கள். அமெரிக்கால முதல்ல குடியேறினவங்க எல்லாம் ஒருத்தங்க. குடி பெல்கிரம் வேர்ல்டுல நான் அவளோட பெயிண்டிங்க பார்த்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், அவதான் ஜோசப் கிராப்ஸ்டோனிய கொன்னவன். அவனோட ஒடுக்குமுறையை அடுக்கிறதுக்காக அவ உருவாக்குனது தான் இந்த நைட் ஷேட். நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். வென்ஸ்டே, கேட்க வேண்டியத கேளு. அப்பா கேரட்ட கொல்லலங்கிறது உண்மைதானே? இல்ல, நான் படுகேறி வந்தப்போ உங்க அப்பா உயிருக்கு போராடுறத நான் பார்த்தேன். அது ரொம்ப பயங்கரமா இருந்ததா? வேண்டாம் சொல்றேன். ஒரு மிருகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கி